கர்த்தர் உனக்கு இளைப்பாறும் இடத்தையும் வைத்திருக்கிறாரு, பயப்படாது. இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்குற அன்பு தாசனே, உன் வாழ்க்கையிலே பலதுமான பாரத்தோடு கூட இருக்கிறாயா? கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற ஆண்டவர் போதுமானவராய் திராட்சை தோட்டம் ஒன்றிலே உரத்தி மரம் அணியை தேடி சென்றாரே சுயே மாற்றம் திராட்சை தோட்டம் ஒன்றிலே உரத்தி மரம் அணியை தேடி சென்றாரே சுயே மாற்றம் சாமுவேல் 16 அதிகாரம். சீபா தாவீதை சந்திக்கிறான். இந்த சீபா அப்படிங்கிறது யாருன்னா, தாவீது மலை உச்சிலிருந்து சற்று அப்புறம் நடந்து போறான். அப்போ அந்த மேவிபோசேத்தினுடைய காரியக்காரனாகிய செக்ரட்டரி வேலைக்காரன்கிற இடத்துல இருந்து அவனை காரியக்காரன் ஆக்கிட்டார், மேனேஜர் ஆக்கிட்டார். அவன் சீபாங்கிறவன் பொதியில் சுமக்க ரெண்டு கழுதைகளை ஓட்டிட்டு வர்றான். அதில் 200 அப்பம், 200 வற்றலான திராட்சை பழ கொலைகள், வசந்த கால பலனான 100 கொலைகள், ஒரு துருத்தி திராட்சை ரசம்லாம் கொண்டு வந்தார். அப்போ சீபாவை பார்த்து ராஜா கிடைக்கு, என்னப்பா இதெல்லாம் எதுக்குன்னு அவனை இது பண்ணிருக்காரு. அவன், ஐயா உங்களை கவனிக்கிறது தான் வந்தையா அப்படின்னு சொல்லிட்டு, ராஜா வீட்டில் பழங்களுக்கு புசிக்கிறதுக்கு எம்மாத்திரம், அதுக்கு தான் நான் கொண்டாந்தங்கய்யா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ கேட்குறாரு, அப்போ ராஜா உன் ஆண்டனுடைய குமாரன் எங்கே, மேவி போசத்து எங்கேப்பா அப்படின்னு. அப்போ அந்த ஷீபா ராஜாவை பார்த்து சொல்கிறான், ஐயா அவன் எருசலேமில் இருக்கிறான், இன்றைக்கு இஸ்ரவேல் வீட்டார் என் தகப்பனுடைய ராஜ்யத்தை என் வசமாய் திரும்ப பண்ணுவார் என்று சொல்லிகிட்டு இருக்கிறான். இப்போ ராஜ்யம் அவனுக்கு கிடைக்கும்னு நினச்சிட்டு இருக்கிறான் ஐயா. ஆமாம் அப்படின்னு பாருங்கள். இந்த ஷீபா சில நேரங்களில் சில ஆட்கள் தாங்கள் நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக ராஜாவோடு ரொம்ப நெருக்கமாக இருக்கிற ஆட்களை பற்றி தவறான விஷயங்களை சொல்லுகிற ஒரு கூட்டம் அன்றும் இன்றும் இருக்கத்தான் செய்யுது. இந்த சீபா வந்து எல்லாம் பழங்களெல்லாம் கொண்டாந்து கொடுத்து எல்லாம் பண்ணி நல்லவனாக தன்னை காட்டிட்டான். அதே சமயம் மேவி போசத்தை பற்றி சொல்லும்போது அவனை குறித்து ரொம்ப, அவன் ஐயா இப்போ தான் ஆண்டர் பழி வாங்கின மாதிரி சொல்கிறாரு, ஆமாம் எனக்கு வந்து எங்கள் அப்பாவுடைய ராஜ்யம் எனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான் ஐயா அன்பா. இது ஒரு இப்படி சொல்கிற ஆட்கள் சீபா குணாதிசயம். இப்போ இங்கே எல்லாம் பாருங்களேன், இந்த தாவீதுனுடையதான வாழ்க்கை வரலாறு குறித்து பார்க்கும்போது அவன் வாழ்க்கையில் குறுக்கிட்ட ஒவ்வொரு நபரையும் பாருங்கள். அகித்தோப்பல், அந்த ஈத்தாய், அந்த ஊசாய், அந்த அப்சலோ, அந்த யோவாபு, அந்த தெக்காவூர் அந்த பெண்மணி, அந்த நாத்தான் தீர்க்கதரிசி, இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, உங்களை சுற்றியும் என்னை சுற்றியும் அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க இன்றைக்கும். அவர்களை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருப்பதற்கு இந்த வேத பகுதியை படிக்கும்போது நம்ம புரிந்து கொள்ளலாம் ஓஹோ இப்படிப்பட்ட ஆட்களும் இருப்பாங்களா. நம்மகிட்ட நல்ல பேர் இருக்குது, ஆனால் இன்னொருவரை பற்றி ஆமாம் தவறான ஒரு, நம்மகிட்ட தன்னை நல்லவனாக காட்டிக்கொள்ள பிறரை தவறாக கூறுகிற ஒரு சீபாவின் குணாதிசயம். அவனை தாண்டி போகிறாங்க. அவனை தாண்டி போனால் சீமேயின்னு ஒருத்தன் இருக்கிறான். அந்த சீமேயு வந்து அவன் என்ன செய்கிறான்னா, அவன் தாவீது ராஜா பகூரி மட்டும் வரப்போது சவுல் வீட்டு வம்சத்தனாக இருக்கிற கேராவின் குமாரனாய் சீமேயுங்கிற ஒருத்தர் அவன் தூசிச்சுக்கிட்டே வாரான். என்ன தூசிக்கிறான்னா, தாவீதை தூசிச்சுட்டே வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, ஆமாம் சகல ஜனங்களும் சகல பலசாலியும் தாவீதின் வலது பக்கம் இடது பக்கம் போகிறாங்க, அவன் தாவீது மேலும் தாவீதின் ராஜாவுடைய சகல ஊழியக்காரன் மேலும் கற்களை தூக்கி போடுறான் சீமேயு. பாருங்கள், இவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி தாவீது, பயங்கர பராக்கிரமசாலி. ஆனால் அந்த பராக்கிரமசாலியை என்ன செய்கிறான்னா, அவன் தூசிக்கிறான், கல்லை தூக்கி எறிகிறான்,
ஆமாம் தாவீது இதோடு முடிந்து போனான்னு நினச்சிட்டான். அவ்வளோதான் இனியும் வாழ முடியும். அப்பா சொல்கிறான், ரத்த பிரியனே பேழியாளின் மனுஷனே தொலைந்துக்கோ தொலைஞ்சு போ. இந்த சிமேயு பேசுகிற வார்த்தையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, சவுலினுடையதான சாவுக்கும் ஆமாம் அடுத்து நடந்ததான யோனத்தானுடைய மரணத்துக்கும் அதுக்கடுத்து அப்பனையருடைய மரணங்களுக்கும் பல பேர் மரணத்துக்கு காரணமாக இருந்தது இந்த தாவீது தான் சொல்லி நினச்சி ஒரு தவறான அபிப்பிராயத்தோடையோ அவன் நினச்சதான் தகவல் முழுசும் தெரியாது அவனுக்கு. அவன் இவனை ரத்த பிரியனேன்னு சொல்லி பயங்கரமாக, ஆனால் தாவீதுக்கு தெரியும் நான் ஒழியாவை கொன்றது தவறு. அந்த அந்த அது அவனுக்கு தெரியாது, ஆனால் அவன் சொல்லி தூசிக்கிறான். அப்போ அபிஷாய் வந்து கூட போகிறான். அப்போ அபிஷாய் சொல்கிறான், ராஜாவே இவன் யார் ஒரு செத்த நாய் இந்த மாதிரி பேசிட்டு வரான், நமக்கு இன்றைக்கி சூழ்நிலை நமக்கு இதாகிட்டுருக்கு, நாம் தலையை வாங்கி போடட்டுமா அப்படிங்கிறான். அப்போது பத்தாம் வசனம் சொல்கிறார், செரியாவின் குமாரரே எனக்கும் உங்களுக்கு என்னப்பா, என்ன தூசிக்கட்டும், தாவீதை தூசிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொல்லியிருக்கிறாரு, ஆகையால் ஏன் இப்படி செய்கிறதுக்கு கேட்குறவன் யார். சில நேரங்களில் நம்மளை சில தூசிக்கிறாங்களா, சில நேரம் நம்ம மேலே கல்லறி நம்மளை எறிகிறாங்களா, ஒரு வருத்தப்படாதீங்க வருத்தப்படாதீங்க, கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். கர்த்தர் அனுமதிக்காமல் என் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், என் வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதிக்காமல். நம்மளை தூசிக்கிறவங்க இருப்பாங்க, நம்மளை எதிர்மறையாக பேசுகிறவங்க இருப்பாங்க, நம்ம மேலே குற்றச்சாட்டுங்கிற கல்லை தூக்கி போடுறவங்க இருப்பாங்க, நம்மளை நிந்திக்கிறவங்க இருப்பாங்க, நம்ம செய்யாத தவறு நம்ம செய்ததாக பேசுவாங்க, மனமடிவு உண்டாக்குவாங்க. ஆனாலும் சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் அதில் அனுமதிச்சிருக்கிறாரு சொல்லிட்டு அபிஷாய் பா சொல்கிறாரு, ஏன் இதை பண்ணுறீங்க, என்னுடைய சொந்த குமாரனே எனக்கு விரோதமாக இருக்கும்போது பிராணை வாங்க தேடும்போது இந்த வெண்ணிமேன் அதிகமாக செய்வான், தூசிக்கட்டும் தூசிக்கட்டும், அவனுக்கு அப்படி கட்டளையிட்டிருக்கிறார். நான் செஞ்ச அவன் மனசுக்குள்ள நினச்சிருப்பான், இதெல்லாம் வரும் பட்டயம் வரும்னு சொன்னாரே வந்துருச்சு, ஆண்டவரே இன்னும் என்னை காப்பாற்றுங்க. அப்போ ஒருவேளை கர்த்தரின் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்று ஒன்று ஜெபப்பட்டான். நமக்கு இன்றைக்கி கரங்களை உயர்த்தி ஒருவேளை நிந்தைகளுக்கு ஊடாக பல விதமான கல்லறிகளுக்கு மத்தியில் செய்யாத குற்றங்களை செய்ததாக சொல்லப்படுகிற இந்த காலகட்டத்தில் நீ ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே என் சிறுமையை பார்த்து என் நிந்தையை பார்த்து அவளை நிந்தித்த நிந்தனைகளுக்கும் அவள் எரிந்த கற்களுக்கும் ஈடாக எனக்கு நன்மையை சரி கட்டுங்கப்பா, என் சிறுமையை பார்த்து எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு ஜெபம் பண்ணு. கத்தை நிச்சயமாக உங்கள் ஜெபத்துக்கு கத்தை பதில் கேட்பேன். அப்படியே போகிறாங்க, சிமையை தூசிச்சே வரான், கற்களை அவன் எரிஞ்சிட்டே வந்திருக்கான், ரொம்ப தூரம் வந்துட்டே வந்திருக்கான். 14 வசனம் சொல்லுது, சகல ஜனங்கள் ராஜாவும் அந்த சகல ஜனங்கள் விடாய்த்தவர்களாய் தங்கும் இடத்துல சேர்ந்து இழைப்பார்கள். ரெண்டு பக்கமும் மனதிலேயும் ஒரு வேதனை, தன் மகனை இப்படி பண்ணிட்டானேன்னு வேதனை, இதுவரைக்கும் அவ்வளோ தூரம் நடந்து வந்ததான ஒரு ஒரு உடல் களைப்பு, அவசர அவசரமாக ஓடி போகிறாங்க, சம்பவம் ஏதாவது நடந்துடக்கூடாது அப்படின்னு உயிருக்கு பயந்து நடக்கிறாங்க. நம்மளால் ஒரு யுத்தம் வந்துடக்கூடாதுன்னும் நமக்காக மக்கள் யுத்தம் பண்ணிடக்கூடாதுன்னும் என்ன செய்கிறாங்க, ஓடுறாங்க, கடைசியாக போய் இழைப்பார். கர்த்தர் உனக்கு இழைப்பாரும் இடத்தையும் வைத்திருக்கிறாரு, பயப்படாது. இன்றைக்கி இந்த வசனத்தை கேட்குற அன்பு தாசனே, உன் வாழ்க்கையிலே பல விதமான பாரத்தோடு கூட இருக்கிறாயா, கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற ஆண்டவர் போதுமானவராக அவர் இருக்கிறார். அப்போ அப்சலோம் வந்து நடக்குது, இங்கே முடிஞ்சோன்னா அப்சலோம் பற்றி சொல்கிறாங்க. ஆமாம், அவனோடு கூட அகித்தோப்பலும் எருசலேமுக்கு வர்றாங்க. அந்த நேரத்தில் அர்க்கியனாகிய ஊசாய் தாவீதினுடைய ஆளும் அங்கே போகிறாரு. அப்போ அங்கே போயிட்டு அவனோடு கூட சேர்ந்து கொடுக்குறாரு. அப்சலோம் அகித்தோப்பிட்ட அறிவுரையை கேட்குறான், என்ன செய்கிறதுன்னு கேட்குறான். யார்ட்ட அகித்தோ அவன் சொல்கிறான், அப்படி நான் ஒன்று செய்ப்பா, உங்கள் அப்பாவுக்கு உங்கள் அப்பா பக்கம் கொஞ்சம் கூட்டம் இருக்குது, நீ என்ன தான் இருந்தாலும் அப்பாவோட நாளைக்கு சமரசம் ஆகிடுவேன், அதனால் இன்றைக்கி உனக்கு சப்போர்ட் பண்ணி அப்பாவுக்கு பகையாக முடியாது. அதனால் என்ன செய்வாங்க, அவங்க அப்பா விட்டுட்டு போயிட்டார். இன்னும் நீ அப்பாவோட அப்பாவுக்கு நீ ரொம்பவே அப்பாவை இனிமேல் சேர வாய்ப்பே இல்லாத மாதிரி உனக்கும் அப்பாவுக்கும் ஒரு பெரிய ஒரு பிளவு ஏற்படுற மாதிரி ஒரு காரியம் செய்யணும். அதுக்கு என்ன செய்கிறேன்னா, அப்பா ஒரு அவருடைய மறுமனை ஆட்டி 10 விட்டுட்டு போயிட்டார். அவனெல்லாம் மொட்டை மாடி கூப்பிட்டு போய் அவங்களோடு கூட பாலியல் பாவம் செய்து
அவங்கள கெடுத்து போடு அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறான். பாருங்கள், அவனுக்கு இருந்ததான அந்த அகித்தோப்புளுக்கு இருந்ததான வக்கர புத்தியை, அந்த தாவீதினுடைய மேல் அவனுக்கு இருந்த அந்த வக்கரமான புத்தியை, சில நேரங்கள் அப்படி இருப்பாங்க சில ஆட்கள், அவங்களுக்கு இருக்கிற வக்கர புத்தியை அவங்களே நேரடியாக செய்யாமல் இன்னொருவரை செய்ய வச்சு அதை வேடிக்கை பார்க்குற ஒரு சுபாவம். அது கர்த்தர் அருவறுக்கிறார், வெறுக்கிறார். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் கடிந்து கொள்வாராக. அப்போ அதே மாதிரி அவன் சொன்ன மாதிரியே என்ன செய்கிறான், அந்த மறுமனையாட்டிகள் இடத்துல அவன் பிரவேசிக்கிறான். அதனால் அன்றைக்கி இருந்ததான ஜனங்கள் எல்லாரும் அவன் நினைச்சாங்க தாவீதுக்கு நாற்றமாய் போனார் என்று என்ன செஞ்சு கொண்டாங்களாம், தெரிந்து கொண்டாங்களாம். இப்படி அந்த காரியம் நடந்ததை குறித்து நாம் இங்கே பார்க்குறோம். குறிப்பாக 23 வசனத்தில் வாசிக்கிறோம். 23 வசனத்தில் அந்த நாட்களில் அகித்தோப்பில் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல் இருந்துச்சான். அப்படி அகித்தோப்பிலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கு இருந்துச்சான். நம்ம நிறைய நேரம் நினைக்கிறோம் தாவீது வந்து எப்படி நான் யோசிக்கிறேன்னா, தாவீது வந்து ஆண்டவரோடு கூட ஜெபம் பண்ணுகிறார், தேவனோடு கூட நேரம் செலவு பண்ணுகிறார். நம்ம நிறைய நேரம் நினைக்கிறோம் தேவனோடு தேவன் தான், தேவன் சொல்கிறத மட்டும்தான் அவர் செஞ்சுட்டு போனாருங்கிற மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்ம மற்றவன் சொல்லும்போது சொல்கிறோம். ஆனால் தாவீது தேவனோடு கூட நிறைய காரியங்களை கேட்டார், பெற்றுக்கொண்டார். அதே சமயம் அவருக்கு இயல்பான மனித நல்ல ஆலோசனை சொல்கிற ஆட்கள் இருந்திருக்கிறாங்க. அகித்தோப்பில் ஒரு காலத்தில் நல்ல ஆலோசனை சொல்கிறவனாக இருந்திருக்கிறான். அவனுக்கு தேவனுடைய வாக்கு போல் இருந்திருக்குது தாவீதுக்கும் அப்படிங்கிற வார்த்தையை அப்சலோம் பற்றி ஒரு கூடுதலான ஒரு தகவலையும் நாம் இங்கே பார்க்குறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களை குறித்து நாம் அறிந்து கொள்வதற்கு இந்த வேத பகுதியை மறுபடி வாசியுங்கள். அவருடையதான நேர்மறையான குணாதிசயங்களையும் அவர்கிட்ட இருக்கிறதான எதிர்மறையான குணாதிசயங்களையும் அதை தாவீது எவ்வாறு கையாண்டான்கிறதை குறித்தும் அந்தந்த சூழல்களில் அவன் எப்படி தேவனை சார்ந்து ஜெபிக்கிறவனாக இருந்தான் என்றும் அவன் ஜெபிக்க பயன்படுத்தின வார்த்தை, அவன் 15 அதிகாரத்தில் அவன் பயன்படுத்தின வார்த்தை, கர்த்தாவே அகித்தோப்பின் ஆலோசனையை அபத்தமாக்கி போடும். 16 அவன் ஜெபிக்கிற வார்த்தை, என் சிறுமையை பார்த்து அதுக்கு பதில் எனக்கு நிந்தையை பார்த்து அது பதில் நன்மையை சரிக்கட்டும்னு ஜெபம் பண்ணுறான். கர்த்த தாவிதோடு கூட இருந்தது போல உங்களோடும் கூட இருப்பார். அவன் எல்லாரையும் வெற்றி சிறந்தது போல நீங்களும் வெற்றி சிறந்து கர்த்த நாமத்தை மகிமைப்படுத்துவர்களாய் மாறுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. 2 Samuel 16 அதிகாரத்தில் இதில் பலவிதமான கேரக்டரை நம்ம இந்த இடத்துல பாஸ்டர் இன்னைக்கு சொன்ன மாதிரி வித்தியாசமான கேரக்டர் உள்ள ஜனங்களை பார்க்குறோம். ஒருத்தருடைய ஃபேவரை ராஜாவுடைய ஃபேவரை பெற்றுக்கிறதுக்காக சீபா எடுத்ததான முயற்சி, இன்னொருத்தரை குறைத்து பேசுகிற அந்த காரியத்தை குறித்து இதில் பார்க்குறோம். நாம் மேவி பேசத்தை என்ன செய்கிறான், குறைச்சி பேசி தன்னுடையதான நன்மையை பெரிதாக காட்டி இன்னொருத்தரை என்ன செய்கிறான், அவங்களுடையதான எண்ணத்தில் ஒரு பேட் இம்ப்ரெஷனை என்ன செய்கிறான், உண்டாக்குற விஷயத்தை நம்ம இதில் பார்க்குறோம். அடுத்ததாக சீமேயி என்ன செய்கிறான், தூஷிக்கிறான். நம்ம ராஜாவை என்ன செய்கிறான், அவ்வளோ பெரிய ராஜா எத்தனை நன்மை செய்திருப்பார், ஒரு நிமிஷத்தில் என்ன செய்கிறான், எல்லா நன்மையும் மறந்துட்டு அவன் தூஷிக்க ஆரம்பிச்சிட்டான். ராஜா எப்படி அவர் நடந்து கொண்ட எல்லா செயல்பாடுகளும் தெரிந்தும் அம்மன் என்ன செய்கிறாங்க, ஒரு நிமிஷத்தில் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, மறந்துடுறத நம்ம இதில் சீமையின் மூலமாக அப்படிப்பட்டதான கேரக்டர் இந்த உலகத்தில் நினச்சிக்கிறாங்க இருக்கிறாங்க. கடந்ததெல்லாம் நினச்சிக்கிடுவாங்க, மறந்துடுவாங்க. நம்ம இந்த அளவுக்கு உயர்ந்தது காரணம் யார், நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு காரணம் யாருங்கிறதே மறந்துட்டு நினச்சிக்கிறாங்க. தூஷிக்கிற ஜனங்களாக சீமையை காணப்படுறான். ஊசாய் தாவீது சொன்னதுபடியே என்ன செய்கிறான், அப்சலோமோட சேர்ந்து கொள்கிறான். ஆனால் அப்சலோமுடைய நடவடிக்கைகளை சொல்லுவதற்காக ஊசாய் என்ன செய்கிறான், அனுப்பப்படுகிறான்னு சொல்லி பார்க்குறோம். வித்தியாசமான மனிதர்களை நம்ம இதில் பார்க்குறோம். நாம் இந்த கேரக்டர்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எது சரியானதோ அதை தான் நம்ம பின்பற்றணுமே தவிர தவறான மாதிரிகளை பின்பற்றாதபடிக்கு கர்த்தர் நம்மை காத்தருள் வராக. ஜெபிப்போமா. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம்ப்பா. ஆமீனப்பா. நாங்கள் நன்மை செய்கிறது போல செய்து அப்பா ஸ்தோத்திராண்டவர், மற்றவர்களை இழிவுபடுத்துகிற விஷயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடாது. இசப்பா ஸ்தோத்திரம். இந்த சிமேயி அம்மையினப்பா நன்மை பெற்றதான அந்த சிமேயி என்று நினை கத்தாவே அப்பா ராஜாவை தூஷிக்கிற அந்த செயல்பாடுகள், இவனே அப்பா கிடைத்த நன்மைகள் எல்லாவற்றையும் மறந்து
அம்மேனப்பா ஸ்தோத்திரப்பா இப்படிப்பட்டதான தீழ்ப்பான அம்மேனப்பா வார்த்தைகளை சொல்லி அம்மை கல்லெறிந்து அப்பா ஸ்தோத்திராண்டவரே அம்மேனப்பா தகாத வார்த்தைகளை இரத்தப்பிரியனே அகன்று போ என்று சொல்லி சொல்லத்தக்க அளவிற்கு துணிந்த அந்த அப்படிப்பட்டதான துணிவுகள் கத்தாவே எங்களுக்குள்ளே வந்துவிடாதபடிக்கு நீர் காத்துக்கொள்வீராக. இயேசுவே ஸ்தோத்திரப்பா இந்த நாளிலும் அம்மை ஊசாவை போன்ற அப்பா நல்ல ஒரு சேவகனாக உண்மை சேவகனாய் கத்தாவே அம்மேனப்பா எல்லா விதத்திலும் அப்பா நீர் எங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறீரோ அதன்படி செய்யத்தக்கதான நல்ல புத்தியை நீர் எங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆனாலும் கத்தா இந்த நாளில் ஒரு விஷயம் நாங்கள் நினைக்கிறோப்பா, உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் என்று சொல்லி நிச்சயமாய் அறியுங்கள் என்று சொல்லப்பட்டபடி கத்தாவே அமேன் தாவீதினுடைய வாழ்க்கையில் செய்ததான அந்த அப்பா அமேன் அப்பா அவனுடையதான வாழ்க்கையில் செய்த எல்லா காரியத்துக்கும் இந்த நாளில் கத்தாவே அப்பா அவன் அனுபவிக்கிற அந்த செயல்களை நாங்கள் பார்க்குறோம். ஆண்டவரே அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அமேன் தீங்கு செய்திடக்கூடாது தீமை செய்திடக்கூடாது என்பதற்காக இவைகள் எச்சரிப்பாக எங்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே ஜாக்கிரதையாக இருந்து கத்தா கவனமாய் நடந்து கொள்ள எங்களுக்கு அனுக்கிரகம் செய்திடலாம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென்.